தாசனா எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். யார நம்பர்னே தெரியல தாசனா. நீங்க மனிதர்களை வெறுக்கிறீங்களா? மனசு சரியில்லை, கஷ்டமா இருக்கு, எல்லாத்தையும் எப்படி மறக்க போறோம், அடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு நீங்களா ஆகணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இயற்கை கூட போயிட்டு நேரத்தை செலவிட்டு அது கூட ஒரு நேரத்தை நமக்காக வாழ்க்கையில் கிஃப்டாக கொடுத்தா இயற்கை நமக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். நீங்களாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரே இடம் இயற்கை தான். அந்த மாதிரி இடம் அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம், பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நான் விழுப்புரம் வந்துட்டேன். விழுப்புரத்துலேருந்து தான் இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா பாண்டிச்சேரி ரொம்ப டிராஃபிக். ஸோ விழுப்புரம் ஃப்ரீயாக தான் இருந்தது நான் வந்த ரூட்டு. ஏன்னா நான் மார்னிங் வந்தேன். விழுப்புரத்துலேருந்து அப்படியே நம்ம வந்துகிட்டே இருக்க பார்த்து அங்கே வந்து ஒரு பெரிய சந்தையை நான் பார்த்தேன். அந்த சந்தை பேர் வந்து தவள குளம் சந்தை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, நாட்டு ஆடு, நாட்டு மாடுகள் எக்கச்சக்கமாக ஒரு பெரிய மாட்டு சந்தைன்னு கூட சொல்லலாம். விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க விற்கணுன்னாலும் மாடு வாங்கணும்னாலும் இங்கே தான் வருவாங்க. உங்களுக்கு யாருனாச்சும் பெரிய அளவில் மாடு பண்ண வைக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக வந்துட்டு மாட்டு வந்து பேரம் பேசி ஈஸியாக வாங்கிட்டு போகலாம். ஸோ இந்த சந்தை ரொம்ப க்ரௌடாகவும் ரொம்ப பிஸியாகவும் இங்கே மக்கள்லாம் காலையிலேருந்தே வர ஆரம்பித்தாங்க. இதை நான் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு தான் இந்த இடத்த கடந்தேன். படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சந்தை ரியல் லைஃப்பில் நான் இது வரைக்கும் இந்த அளவுக்கு பெருசாக பார்த்ததில்ல. சின்ன சந்தைகள் பார்த்துருக்கேன். இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து திருவண்ணாமலை 105 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துக்கு நான் வந்தோடனே இதுக்கே எனக்கு பாதி பாரம் குறைஞ்சிடுச்சு. அது இல்லாத இந்த இடத்த மரங்கள்லாம் இருக்கிற இடத்த நான் பார்த்தேன். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்க பார்த்து இந்த இடத்துல நிறுத்திக்கலாமா வண்டியை, இல்லை இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாமா டைமை, நம்ம மனசு இருக்கிற பாரம் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சுது. கஷ்டம் கவலைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது ஏதோ ஒரு விதத்தில். ஆனால் நம்ம வந்து ட்ராவல்னு வந்துட்டா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பகுதிக்கு நம்ம வந்துட்டினாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிடுது மனசு விட்டு. அதனால தான் இந்த மாதிரி இயற்கையான இடத்துல இங்கே நிறுத்தலாமா, அங்கே நிறுத்தலாமா, அங்கே இறங்கலாமா அப்படின்ட்டு நம்ம மனசு ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்து நிறுத்துன்னே சொல்லுது. எங்கெல்லாம் அப்படி என் மனசு சொல்லுதோ அங்கெல்லாம் என்னோடய வண்டியை நான் நிறுத்தி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த இடத்துல டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு 2-3 நல்ல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே பாருங்களேன், நான் ஒரு பக்கம் ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன், அதே போல் இந்த மாட்டு கூட்டமும் அவங்க ஃபேமிலியோட ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு முன்னாடியே முந்திக்கிட்டாங்க போலது. நிறையா பகுதியை இப்போ நான் கடந்து வந்தேன். இங்கே வந்து அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஒத்தடி பாதை மாதிரி. இங்கேருந்தே அவ்வளோவா எந்த ஒரு வண்டியும் பார்க்க முடியல, ஏன் மக்களும் பார்க்க முடியல. இந்த மாதிரி இடம் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமஸான டூரிசம் பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க, அங்கே சுற்றி போட்டி பொறாமைகள், நான் ஃபஸ்ட்டு முந்துவா, அவன் ஃபஸ்ட்டு முந்துவானா, நிம்மதியாக வந்த இடத்துல கூட நிறைய சண்டைகள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு வேணாம், ஏன்னா ரியல் நம்ம வாய்ஃப் நம்மளோட வாழ்க்கையிலே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வேணாம், நம்ம போகிற இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்தேன். பேய் பிசாசு இதெல்லாம் வந்து நேரில் பார்த்துருக்கேன், அந்த ஃபீலிங் எனக்கு அதெல்லாம் நான் ஹோல்டு பண்ணிடுறேன் ஒரு பக்கம். ஆனால் இப்போ இந்த இடத்துல இந்த 365 டிகிரியில் என்னோடய மனசை கைட்டி வெளியில் வச்சா எப்படி அது என்னால் விவரிக்க முடியல. நீங்கள் வந்து இந்த அனுபவத்தை பெற்றால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற உணர்வு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த இடத்துல மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னே தெரியல, இங்கே சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். ஏன்னா இயற்கையோடு அப்படியே நான் நேரடியாக கனெக்ட் ஆகிற ஃபீலிங் எனக்கு இங்கே கிடச்சிது. கீழே பூமி, மேகம், வானம், மலை, பஞ்சபூதத்தையும் நான் வந்து ஒரே இடத்துல வந்து நானே அது கூட சேர்ந்து போயிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த இடத்துல மட்டும் கிடச்சிது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு.
இந்த ஊரோட பேர் ஊர்கவுண்டனூர். இங்கேருந்து நம்ம நடந்து போனோம் அந்த ஃபால்ஸுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 500 meters இருக்கும் அவ்வளோதான். இப்போ அந்த பசங்க விளாட்றாங்களே, இதுதான் வந்து கார் பார்க்கு, பைக்கிங் பார்க்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம நடந்து தான் போகணும் ஒரு 500 meters. 500 meters குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். பகலில் மட்டும் வாங்க, ரொம்ப ஈவினிங் டைம்லேயும் வராதிங்க. நான் வந்தது பகல் தான், 7 மணிக்கு வந்து இங்கே ரீச் ஆகிட்டேன். என்ன விஷயத்துக்கு பயம்னா, இந்த மாதிரி அடர்ந்த பகுதியில் நிறைய விஷ ஜந்துகள் இருக்கும், பாம்பு, தேள், பூரா. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க, கூட யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் கூப்பிட்டுட்டு வாங்க. தனியாக வீராப்புக்கு நான் வரேன், என்னால் முடியும், இந்த மாதிரி எனக்கு ஊர் சுத்தத்தும் அட்வான்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப அவசியம், பாதுகாப்பாக வாங்க. இங்கேருந்து நான் ஒரு 300-400 meters நடந்து கடந்து போகிற மாதிரி இருக்கும், அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த பைக் பார்க்கிலேருந்து நம்ம நடந்து வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃபிஷியலாக ரோடாகவும் இல்லை வாகனங்கள் உள்ளே வர மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து சரியாக வந்து முறைப்படுத்த முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற கிராமவாசிங்க மட்டும்தான் அந்த நீர்வீழ்ச்சியை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஊர்வாசி யாரோ தெரிவித்து தான் சில பேருக்கு இங்கே வந்து நம்மளுக்கும் தெரிய வந்தது. இறுதியாக அந்த 300 meters நாங்கள் கடந்து வந்துட்டோம். இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊர்கவுண்டனூர் வாட்டர்ஃபால்ஸ். இங்கே அதுக்கு முன்னாடி அந்த நீர் ஓடையும் நம்மளோட கண்ணுக்கு தெரியுது. உலகத்துலேயே நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் இப்போ நம்ம பெறப்போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். இன்றைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்கிறேன், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்கள். ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போ தான் நிம்மதி தானாக மேலே வரும். ரியலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்துட்டிங்கன்னா, என் கூட கண்டினியூவாக பயணிச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்களும் நான் எப்படி வந்த சந்தோஷம் ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணணும், அதே போல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிருந்தாலும் கஷ்டமான விஷயத்த, அந்த விஷயமே மறந்துட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே கூட மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களோட மைண்டு சேஞ்சாக ஆகிருந்தனா இந்த வீடியோ பார்த்துட்டு, இல்லை என் கூட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணது, ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு அது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தண்ணீர் எந்த அளவுக்கு ப்யூரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கீழே வந்து லைட்டாக கொஞ்சம் பாசின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான செடி மாதிரி வளர்ந்துருக்கு. அது அந்தளவுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லை. இந்த வாட்டர் ஃபால்ஸில் சுற்றி எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஒரு பைக் சவுண்டோ, கார் சவுண்டோ, ஒரு பாட்டு சவுண்டோ எதுவுமே இல்லை. இந்த ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி கீழே வரக்கூடிய சவுண்டு மட்டும் நம்ம காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டேன், தண்ணியும் பார்த்துட்டேன், க்ளீனாக தான் இருக்குது. சின்னோண்டு குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது, அது பார்க்குறதுக்கு ஆசையாச்சு. அப்புறம் இங்கே வந்தவங்க இந்த இடத்துல சாப்பாடுலாம் செஞ்சு ரெடி பண்ணிலாம் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கான தடையங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. 90% இந்த இடத்த சுற்றி பார்த்து நான் பாதுகாப்பாக இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். என்னோடய திங்ஸ்லாம் இந்த மரத்தாண்டை வச்சுட்டேன். அதே போல் இங்கே இந்த மரத்தை சுற்றியும் சில கட்டெரும்புலாம் இருக்குது. ஸோ ட்ரெஸ் வைக்கிறீங்களா இல்லை முக்கியமான பொருள் வைக்கிறீங்கனாலும், ஸோ போ பார்த்து நல்லா உதறிட்டு மறுபடியும் அதை பயன்படுத்துங்க. ஓகே, இப்போ நான் வந்து
களத்தில் இறங்கலான்னு இருக்கேன். தண்ணீரில் மீன் அழுதா அதோட கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நானும் இந்த குளிக்கிற நேரத்தில் என்னோடய கோபம் ஆத்திரம், நானும் ஹியூமன் தானே, நீங்களும் பார்க்குறோம், உங்களுக்கும் சேம். ஸோ இதுக்கு தான் வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கெலாம் போய் பாவத்தை கரைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே வந்து கோபத்தை கரைச்சேன். ஸோ அதுக்காண்டி தான் நான் குளிக்கிற மாதிரி எனக்கு தோணலை, நானும் குளிக்கவும் இல்லை. வந்தேன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹல்க்கு அங்கிரியான ஒரு பேர்ட் மாதிரி கொஞ்ச நேரம் இங்கே ஹாப்பினஸ்ஸாக இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மறக்காத இருக்கிறதுக்காக சில அழகான ஸ்டோன்ஸ்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஊர்கவுண்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த டேமை நான் பார்த்தேன். ஸோ ஃபால்ஸுக்கு பார்த்துட்டு வர பார்த்து இந்த டேம் பார்க்கலான் தான் என் பிளானு. ஸோ அதே போல் இப்போ நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போக பார்த்து இந்த டேமுக்கு வந்து நான் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு போகலான் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம வந்த வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் எதுக்கு வந்தோமோ அதை நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ இது வந்து சம்மர் டைம்னால இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனா இந்த டேம் வந்து கடல் மாதிரி இருக்குன்னு இந்த ஊர்வாசி சொன்னாங்க. உங்கள் கூடயும் இந்த இடத்துக்கு வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக இப்போ நினைக்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வீட்டுக்கு போகும்போது நான் முக்கியமான ஒரு மூலிகையை வந்து பறிச்சிட்டு போனேன் என் கையாலே. அந்த மூலிகை பேர் ஆவாரை. ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாகாத இந்த மாதிரி மூலிகைலாம் சாத்து நீங்கள் வாழுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்கள். Thank you.